வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். முக்கியமான தகவல் வணிகர்களுக்காக. ராணிப்பேட்டை மாவட்டம் வணிகர் சங்க ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆற்காடு வட்டாட்சியர் திருமதி காமாட்சி அவர்கள், வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் பொன் கு சரவணன் அவர்கள், திரு பாலா அவர்கள், திரு பில் பிரபு அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், வணிகர் சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆன்லைன் மளிகை வியாபாரம் செய்வது, பொதுமக்கள் தாங்கள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று மளிகை பொருட்களை வழங்க வேண்டும், மளிகை பொருட்களை வழங்கக்கூடிய டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள் தவறாமல் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும், அரசு விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் திரு டாக்டர் பொன் கு சரவணன் அவர்கள், திரு பாலா அவர்கள் கூட்டாக சேர்ந்து நமது தங்கம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறார்கள். வாருங்கள், அந்த சிறப்பு பேட்டியை பார்ப்போம். சிறப்பு செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து தங்கம் தொலைக்காட்சிக்காக ஈஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு வழிகாட்டுதலின் பேரில் 1ஆம் தேதி முதல் 1/6 முதல் 7/6 வரையிலும் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய ராணிப்பேட்டை சார் ஆட்சியர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த மளிகை கடைகள், காய்கடைகள் மற்றும் அரிசி எண்ணெய் வியாபாரிகள் இவர்களுக்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடந்தது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சார் ஆட்சியர் ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் அளித்த பேட்டியின் காரணமாகவும், அவர் அரசு செய்கின்ற பணிகளின் காரணமாகவும் இந்த மாதிரிலாம் வழிகாட்டுதல் செய்திருக்கிறார்கள். அதனுடைய சாராம்சமாக நம்முடைய சார் ஆட்சியர் ஐயா அவர்கள் காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கடை திறக்கலாம். அதை திறக்கக்கூடிய மளிகை பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஹோம் டெலிவரி, நம்ம ஒருத்தர் கூட வந்து கடையில் வியாபாரம் செய்யக்கூடாது, அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு தமிழக அரசு வழிகாட்டுதல் பேர் நம்ம சார் ஆட்சியர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனை ஏற்று நமது சோளிங்கர், நெமிலி, பணப்பாக்கம் மற்றும் அரக்கோணம், இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாலாஜா, விஷாரம், ஆற்காடு, திமிரி, கலவை, இந்த அனைத்து வியாபாரிகளுமே இணைந்து நம்ம அரசுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில், தமிழக அரசுக்கு ஒத்துழைக்கும் வகையிலும், நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு நல்ல பெயரும், சார் ஆட்சியருக்கு நல்ல பெயரும், வட்டாட்சியருக்கு நல்ல பெயரும் எடுத்து கொடுக்கும் வகையில் நம்முடைய வியாபாரிகள் அனைவருமே 7 மணிக்கு கடையை திறந்து 2 மணிக்கு பூட்டிவிட வேண்டும். இதற்காக நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக நம்முடைய சார் ஆட்சியர் அவர்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும், பேரூராட்சியிலும், ஊராட்சியிலும் வந்து தகவல் கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம போயிட்டு அந்தந்த மளிகை கடைக்காரர் போயிட்டு எனக்கு 2 டெலிவரி பாய் வேணும், எனக்கு 2-வீலர் 2 பாஸ் வேணும்னு கேட்டால் உடனடியாக சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வைத்து பொதுமக்களுக்கு நம் வியாபாரிகள் பயனுள்ளதாக ஆக்கி நம்ம தமிழக அரசுக்கு இந்த நோயை வந்து முழுமையாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்ம கையில் தான், அது வியாபாரி கையில் தான் இருக்குது. ஒரே ஒரு பொருள் கூட, ஒரே ஒரு ஒருத்தர் வருவார், தெரிஞ்சு ஒருவர் வந்தவொடனே ஒரு 10 ரூபாய்க்கு கற்பூரம் கேட்பார். கற்பூரமும் கிடையாது, வத்தியும் கிடையாது, ஒரு பொருளும் கிடையாது. கற்பூரம் கேட்டார்னா நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறேன், நான் வந்து காசு வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் கடையை தேடணும். இதில் என்னால் சிக்கலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 வாரம் நிறுத்திட்டால் கூட மேலாகிடும். ஏன்னா கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய லெவல்லையும் சரி, தமிழ்நாடு லெவல்லையும் சரி, இப்போ குறைய தொடங்கி இருக்குது. நம்ம 7ஆம் தேதி நம்ம கட்டுப்பாடாக இருந்துட்டால் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சுதந்திரமாக இருக்கலாம். ஆகையினால் நாம் அனைவரும் தமிழக அரசின் வழிகாட்டுதல் பேரிலும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியருக்கும், சார் ஆட்சியருக்கும், வட்டாட்சியருக்கும் நல்ல பெயர் எடுத்து கொடுக்கும் வகையிலும் நாம் செயல்பட வேண்டும் என்று அனைத்து மளிகை வியாபாரிகளும், காய்கறி வியாபாரிகளையும், அரிசி வியாபாரிகளும், எண்ணெய் வியாபாரிகளும் வடிவோடு மாவட்ட தலைவர் என்ற முறையில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒலிபரப்பு செய்த தங்கம் டிவிக்கு நன்றி, நன்றி, நன்றி.